ரயில் நேசிக்கும் அனைத்து நாள் உள்ளங்களையும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறோம். பொங்கல் வேற நெருங்கிடுச்சு, தமிழ்நாட்டில் வேற பஸ் எல்லாம் ஓடாதுன்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல பொங்கல் சிறப்பு ரயில்கள் பற்றிய அறிவிப்பும் இன்னும் வராமலே இருக்கு. ரயில்வே கூடுதலாக ரயில்களை இயக்குனா பொதுமக்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில உங்களுக்காக முதல் சிறப்பு ரயிலுக்கான முழுமையான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. இந்த அறிவிப்பு நம்ம தெற்கு ரயில்வேலிருந்து கூட வரலங்க, பக்கத்து மாநிலமான கர்நாடகாவில் இருக்கிற தென்மேற்கு ரயில்வே சார்பில் இந்த சிறப்பு ரயில் இயக்க போறாங்க. பொங்கலை முன்னிட்டு வரக்கூடிய ஜனவரி 12 மற்றும் 13 ஆகிய தேதிகளில் பெங்களூரு திருச்சி இடையே சிறப்பு ரயில் இயக்க போறாங்க. அதாவது 8 ஜனவரி 2024 தேதியிடப்பட்ட தென்மேற்கு ரயில்வே உடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி இருக்கு. இந்த அறிவிப்புல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, வண்டி நம்பர் 06577 பெங்களூர்ல இருந்து திருச்சி சிறப்பு ரயில் ஜனவரி 12 தேதியிலையும், அதே போல 06578 திருச்சியிலிருந்து பெங்களூருக்கு ஜனவரி 13 தேதியும் சிறப்பு ரயில் இயக்க போறாங்க. இந்த ரயில் பெங்களூர்ல இருக்கிற பெங்களூரு SMBT ரயில் நிலையத்திலிருந்து மதியம் 2:30 புறப்பட்டு பங்காருப்பேட்டை, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, கோட்டை ஆகிய நிறுத்தங்கள்ல நின்று திருச்சிராப்பள்ளி வரைக்கும் வர இருக்கு. இந்த ரயில் திருச்சிக்கு 11:30 வந்து சேரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. மறுமார்க்கமாக திருச்சியிலிருந்து 13 தேதி சனிக்கிழமை அதிகாலை 4:45 புறப்பட்டு கரூர், நாமக்கல், சேலம், பங்காருப்பேட்டை ஆகிய நிறுத்தங்கள்ல நின்று பெங்களூருக்கு காலையில 12 போய் சேர இருக்கு. இந்த ரயிலுக்காக மைசூர் டிவிஷன்ல அசோகபுரம் ரயில் நிலையத்துல சும்மா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு ரயிலை பராமரிக்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த ரயில்ல மொத்தம் 6 AC 3 டயர் பெட்டிகளும், 2 AC 2 டயர் பெட்டிகளும், 8 ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகளும் மற்றும் 2 ஜென்ரல் முன்பதிவு இல்லாத பொது பெட்டிகளும், இது இல்லாம மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பெண்களுக்கு என 2 பெட்டிகளும் இணைக்கப்பட்டு மொத்தம் 20 பெட்டிகள் கொண்ட ரயிலாக பெங்களூருக்கு அனுப்பி வைக்கப்பட இருக்கு. இந்த ரயிலுக்கான முன்பதிவு IRCTC இணையதளம் மற்றும் மொபைல் ஆப்ல பதிவேற்றம் செய்யப்பட்டு தயார் நிலையில இருக்கு. எப்ப வேணாலும் இது ஓபன் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த ரயிலுக்கு பெங்களூர்ல வசிக்கக்கூடிய தமிழர்களுக்கு மட்டும் இல்லாம சேலம், நாமக்கல், கரூர் இடையில வாழக்கூடிய தென் மாவட்ட மக்களுக்கும் டெல்டா பகுதியைச் சேர்ந்த மக்களுக்கும் திருச்சி வரைக்கும் வந்து வேற இணைப்பு ரயில்கள் மூலமாக தங்களுடைய ஊர்களுக்கு போக மிகவும் வசதியாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். இந்த அறிவிப்பை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திரா மற்றும் கேரளாவில் உள்ள பகுதிகளில் இருந்து சிறப்பு ரயில்கள் தமிழ்நாட்டு வழியாக பொங்கலுக்கு இயக்கப்பட்டுச்சு அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷனில் பயணிகளுக்கு ரொம்பவுமே உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் அந்த மாதிரி எதிர்பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் எங்கிருந்து எங்கே வரைக்கும் ரயில்கள் போச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத போடுங்க. நான் உங்கள் தாகிர், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரெயின்வே. இன்னொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.